ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ரொம்பவே முக்கியமான குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பேஸ் சேனலாக இருந்துட்டு நம்ம எதுக்காக குளோபல் வார்மிங் பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோபல் வார்மிங் நம்மளை அஃபெக்ட் பண்ணுறத விட நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது அடுத்த தலைமுறை தான் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. அதனால தான் இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பேசியே ஆகணும். இந்த வீடியோவில் நம்ம குளோபல் வார்மிங்னா என்ன, ப்ளஸ் அது எதனால் நடக்குது அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்பீக் அபவுட் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் அப்படிங்கிறத நம்ம தமிழில் புவி வெப்பமடைதல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம பூமியோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமாகிறது. இந்த மேற்பரப்பு வெப்பநிலை 2.5 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 10 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாசாவோட ஐபிசிசி கமிட்டி சொல்லியிருக்காங்க. இந்த டெம்பரேச்சர் ரைஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 100 ஆண்டுகள்லேயே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐபிசிசி அப்படிங்கிறது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இந்த கவுன்சிலில் நம்மளோட எல்லா நாட்டை சேர்ந்த சயின்டிஸ்ட்டும் இருப்பாங்க. இவங்க தான் நம்மளோட மொத்த கிளைமேட் சேஞ்சையும் மானிட்டர் பண்ணிட்டு வராங்க. இந்த குளோபல் வார்மிங்க்கு முக்கியமான காரணமாக கிரீன் ஹவுஸ் கேசஸ் அட்மாஸ்பியரில் சேர்றது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், அப்புறம் கடைசியாக குளோரோஃப்ளோரோ கார்பன். இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் எப்படி நம்ம டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சூரியன்லேருந்து வர ஹீட்டை அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் நம்ம காற்று வழி மண்டலத்திலேயே அப்படியே ட்ராப் பண்ணி வச்சுக்குது. இதனால் நம்மளோட பூமியோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமாகுது. இப்படி இந்த ஹீட்டு ட்ராப் ஆகலை அப்படின்னா அந்த ஹீட் எல்லாமே நம்மளோட விண்வெளியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ்லேயே அதிக பாதிப்பு ஏற்படுத்துறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான். 2020 யூரோப்பியன் யூனியன் வெளியிட்ட ரிப்போர்ட் பிரகாரம் கார்பன் டை ஆக்சைடோட லெவல் 48% அதிகமாயிருக்கு. மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடை விட பாதிப்பு அதிகமாக இருந்தாலும் அதனோட தாக்கமும் எமிஷனும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இயற்கையாக நம்மளோட சூரியன்லேருந்து வர ஒளிக்கதிர்களோ இல்லை எரிமலை வெடிப்பு மூலிமா வர வெப்பமோ நம்மளோட பூமியோட வெப்பத்தில் தாக்கத்தை ரொம்ப கம்மியாக தான் ஏற்படுத்துது. அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா +or -1°C. பூமியோட மேற்பரப்பு வெப்பநிலையில் அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துறது இல்லை. அது ஏற்படுத்தினாலும் எந்த அளவுக்கு அதனோட தாக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1°C அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. சரி, வேறு எதனாலையெல்லாம் இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொருளை எரிக்கிறப்போ அது கார்பன் டை ஆக்சைடையோ இல்லை கார்பன் மோனாக்சைடையோ வெளியிடும். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற நிலக்கரி, ஆயில், கேஸ் எல்லாமே கார்பன் மோனாக்சைடு அல்லது கார்பன் டை ஆக்சைடு அல்லது நைட்ரஸ் ஆக்சைடு இந்த மூணத்தான் வெளிவிடுது. அடுத்த ஒரு முக்கியமான காரணமாக காடுகளை அழிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காடுகளில் இருக்கிற மரங்கள் நேச்சுரலாகவே நம்ம வெளிவிடுற கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றி கொடுக்குது. இந்த காடுகளில் இருக்கிற மரங்கள் இல்லை அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே டைரெக்டாக அட்மாஸ்பியரில் தான் போய் சேருது. இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸில் ஒரு கேஸான மீத்தேன் எங்கேருந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்க்குற ஆடு மற்றும் மாடுகள்லேருந்து தான். இந்த ரெண்டுமே ஒரு உணவை செரிமானம் பண்ணுறப்ப மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்ததாக குளோரோஃப்ளோரோ கார்பன். இது எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை ஆர்டிஃபிஷியலாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் கார்பன் டை ஆக்சைடை விட 23,000 மடங்கு அதிகமான தாக்கத்தை நம்ம அட்மாஸ்பியர் மேலே ஏற்படுத்துது. இந்த குளோரோஃப்ளோரோ கார்பனை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜில் தான். 1750 அதாவது ப்ரீ இண்டஸ்ட்ரியல் பீரியட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் 2011 வரைக்கும் இருக்கிற இந்த 10 வருஷத்தில் தான் ஆவரேஜ் குளோபல் டெம்பரேச்சர் 1.1°C வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரீ இண்டஸ்ட்ரியல் பீரியட் இதுக்கப்புறம் ஆவரேஜ் குளோபல் டெம்பரேச்சர் 1 decadeக்கு 0.2°C இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஆவரேஜ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது இனி வர காலத்தில் ரொம்ப அதிகமாகிட்டே தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி வரப்போகிற காலகட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இன்னமுமே அதிகமாகும், அதே மாதிரி குறைந்தபட்ச வெப்பநிலை இன்னமும் குறையும். இந்த ஐபிசிசி கமிட்டி என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் ரைஸை 1.5°C உள்ளேயே வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஆவரேஜ் டெம்பரேச்சரை இப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது ஐடியா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ரீசெண்டான சயின்டிஃபிக் அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதனோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸ்பேஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இன்டூ த ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்காக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.